ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு தேங்காய் இல்லாம ஒரு தேங்காய் சட்னி தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் இதுல 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு அதை நான் கோஸா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அது கூடவே நான் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சமா புளியும் போட்டுக்கலாம். சின்ன சைஸ் புளி போட்டா போதும். அப்புறமா ஒரு 6-7 பண்ணில் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நீங்கள் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலை, அப்புறமா வந்து வறுத்த வேர்க்கடலை போடுங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பச்சை வேர்க்கடலை போட்டிங்கன்னா அரையாது சீக்கிரமாக. ஸோ வந்து வறுத்த வேர்க்கடலை போடுங்க. தொளி வந்து உரிச்சிட்டு போடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். எல்லாமே 2 ஸ்பூன் வச்சு போடுங்க, நிறைய வேண்டாம். அப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வறுத்த அதே கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே 1 ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. நான் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை காஞ்ச மிளகா போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கலாம், அந்த பேஸ்ட்டையும் போட்டு இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணணும். ஏன்னா வெந்துடும், அந்த மசாலாஸ்லாம் வெந்துடும், நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கலர் ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். ஸோ வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மசாலாவை ஆட் பண்ணுங்கள். நம்மளோட சூப்பரான வண்டி கடை தண்ணி சட்னி ரெடி ஆயிரும். ஆக்சுவலாக இதில் கோகோனட்டே நம்ம போடல, ஆனால் கோகோனட்டோட ஃப்ளேவர் இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டே பிடிக்க முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சட்னிக்கே டஃப் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.